டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ முன்னாடியே சொல்லியிருந்தோம், 30ஆம் தேதி இல்லை 30ஆம் தேதிக்கு முன்னாடியே ரிசல்ட் வந்துடும் அப்படின்றது. ஸோ இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி. அதில் வந்து கவர்மெண்ட் கட் ஆஃப் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி என்ன ஒரு விஷயம்னா, நம்ம வந்து சேனலில் கட் ஆஃப் போட்டிருக்கோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சரி. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் இல்லை, ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு போட்டிருக்கோம், ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு போடலை. ஸோ ஜஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்களோட கட் ஆஃப் வந்து நீங்கள் அதுக்குள்ளே வர்றீங்களா அப்படின்றத. ஏன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு தெரியும். ஸோ ஆன்சர் ஷீட் வந்துருச்சு, என்ன ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்துருச்சு, எல்லாமே தெரியும். அதனால் எவ்வளோ மார்க் வரும் அப்படின்றதும் தெரியும். அதனால் அந்த கட் ஆஃப்குள்ளே இருக்கீங்களா அப்படின்றத மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டு இன்றைக்கி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 30ஆம் தேதிக்குள்ளே வரும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் 30ஆம் தேதி வரலை அப்படின்னாலுமே ஓரிரு நாட்கள் டிலே ஆகுமே தவிர ரொம்பலாம் டிலே ஆகாது அப்படின்றதையும் தெரிஞ்சுங்க. அதையும் முன்னாடியே சொல்லி தான் இருந்தோம். ஸோ ஒரு ஒரு நாள் டிலே ஆனாலுமே ஜூனில் ஜாயின் பண்ணுறது கம்பல்சரி, ஜூனில் கம்பல்சரி ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ இதுவும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா ஒன்று ரெண்டு நாள் தள்ளி வேணால் போகலாமே தவிர ரொம்ப நாள் தள்ளியெல்லாம் போகாது. ஏன்னா ஜூனில் ஸ்கூல் ரீஓப்பனிங், அந்த சமயத்தில் கம்பல்சரி நீங்கள் எல்லோருமே ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதே போல் பிஎஸ்டிஎம் வந்து கேட்டிருந்தீங்க. பிஎஸ்டிஎம் வந்து நேற்று ஒரு வீடியோஸ் போட்டோம், அதில் நிறைய பேருக்கு நிறைய டவுட் ப்ளஸ் டூ வரையும் இருந்தால் செல்லுபடி ஆகுமா அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு விஷயத்தை அதில் அந்த வீடியோஸில் சொல்ல மறந்துட்டேன், என்னென்னா பிஎஸ்டிஎம் செல்லுபடி ஆகும் ப்ளஸ் டூ வரையும் இருந்தால் அதை எடுத்துப்பாங்களான்னா முழுமையாக எடுத்துக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்கிற விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. நீங்கள் யூஜி பிஜி பிஎட் இது எல்லாம் வச்சுருந்து தமிழ் மீடியம் கொடுத்துருந்தீங்க, யூஜி பிஜிக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஓகே. இல்லை யூஜிக்கு மட்டும் ஒரு சிலர் கொடுத்துருப்பீங்க, ஒரு சிலர் 12th வரையும் வச்சுருப்பீங்கல்ல, இந்த மாதிரி ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. யாரெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து யூஜி பிஜி கொடுக்குறா, அப்புறம் யூஜி யார் கொடுக்குறா, அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ யார் கொடுக்குறா அப்படின்ற ப்ரிஃபரன்ஸில் தான் நமக்கு வருமே தவிர, ஸ்ட்ரைட்டாக தமிழ் மீடியம் அப்படின்னா ப்ளஸ் டூ வரையும் கொடுத்தவங்களை எடுத்துக்கிட்டு யூஜிபிஜி கொடுத்தவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணுறது அந்த ரேஞ்சில் போகாது. ஏன்னா அந்த 20% ஃபில்லப் பண்ணுறதுக்கு 20% வரணும் அந்த யூஜிபிஜி படித்து. அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா ப்ளஸ் டூ வரையும் முடித்தவங்களை எடுத்துப்பாங்க. அது ஆல்ரெடி நான் முன்னாடியே கேட்டுட்டது தான். ஸோ முன்னாடியே கேட்டாச்சு. ஸோ தெளிவாகவும் இருக்கணும் இந்த விஷயத்தில், இதில் வந்து யாரும் குழப்பிக்காதீங்க. ஸோ யூஜிபிஜி கொடுத்துருக்கணும், அப்படி கொடுக்கல அப்படின்னா 12th வரையும் இருந்துச்சுன்னா செகண்ட் ப்ரிஃபரன்ஸில் எடுத்துப்பாங்க. ஸோ இதை தான் சொல்கிறோம். அது வந்து நேற்று இந்த விஷயத்தை இதை மென்ஷன் பண்ணி சொல்லாமல் நீங்கள் 12th வரையும் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு, நிறைய கன்ஃபியூஷன் ஆச்சு. ஸோ எல்லோரும் அதுதான் உண்மை தான், நீங்கள் வேறு சேனலில் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா யூஜிபிஜி வேணும்னு தான் சொல்கிறாங்க. யூஜிபிஜி இருந்தால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், அந்த 20%, 20% ஆளுங்களே வராமல் இருந்தால் மட்டுமே ப்ளஸ் டூ வரையும் இருக்கிற தமிழ் மீடியம் எடுத்துப்பாங்க. அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் இந்த ப்ளஸ் டூ வரையும் படிச்சிருக்கிற தமிழ் மீடியம். ஸோ தமிழ் வழி கல்வி, நீங்கள் எந்த தமிழ் வழி கல்வியாக இருந்தாலும் சரி அதை வாங்கி வச்சுருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டான், அதனால் ஏதாவது ஒரு யூஜிபிஜி படிச்சிருக்கிற வரையும் தான் வாங்கணுன்றது இல்லை. 12th வரையும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது வரையும் வாங்கி வைங்க. 10th வரையும் தான் தமிழ் மீடியம்னா அது வரையும் வாங்கி வைங்க. ஆனால் சுத்தமாக இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஸோ அந்த 80% வந்துடுவீங்க. அதனால் இருக்கிறத வாங்கி பர்ஃபெக்டாக வச்சுக்கிங்க. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு போகும்போது இது உங்களுக்கு கை கொடுக்கலாம். திடீர்னு யாருமே இல்லை யூஜிபிஜியில் தமிழ் மீடியம் முடிச்சுட்டு அப்படின்ற போது திடீர்னு ப்ளஸ் டூ வரையும் தமிழ் மீடியம் இருந்துச்சுன்னா வாங்க அப்படின்ற மாதிரி கூட போகும். ஸோ அப்போ வந்து நீங்கள் திடீர்னு தமிழ் மீடியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது வா படிச்சிருக்கிறேன் ஆனால் என்ன சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு இதில் எடுத்து கையில் வச்சுருங்க. எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணால் யூஸ் ஆகிறது நல்ல விஷயம் தானே. நமக்கு இருக்கிற சர்டிஃபிகேட்டு எதுவாக இருந்தாலும் அது நம்ம கையில் இருக்கணும். ஸோ அதுதான் பெட்டர். அதே போல் இதை பற்றின வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. ஸோ எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களோட ஃபோனுக்கு வந்துடும். தேங்க்ஸ்.